வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டி அவிக்கிற இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ போல் இட்லி அரிசி, கிராம் கணக்குக்கு 250 கிராம், அப்படி இல்லைனா சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/4 டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன். நைஸாக அரைச்சிருச்சு. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு 2 சுத்த விட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துடலாம். மாவில் இருக்க ஈரம் போக நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஈரப்பதமே இல்லாமல் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இடியப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இடியப்ப அச்சில் சேர்த்துட்டு புளிஞ்செடுத்துக்கலாம். வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இடியப்பம் எல்லாத்தையுமே வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் போல் எடுத்து இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் போல் வேக வச்சு இடியப்பம் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் போல் நெய், 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல், இனிப்புக்கு தேவையான அளவு சீனி, உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் அது கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இனிப்பு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கிற இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு வேக வச்ச இடியப்பம் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் போல் மோர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துடலாம். தாளிக்கிற இடியப்பமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இடியப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரி எடுத்துக்கலாம். மோர் வேணாம் அப்படின்னா அதுக்கு பதில் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். தாளித்து விட்டுறலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை பெசரி வச்சுருக்க இடியப்பத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், தாளிப்பு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தேங்காய் பால் இடியப்பத்துக்கு கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து ஏலக்காய் சீனி சேர்த்து அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். அதை வேக வச்சுருக்க இடியப்பத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இடியப்பம் கூட சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டி அவிக்கிற இடியப்பம் கடையில் வாங்குகிற மாவை விட ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரே இடியப்பமில் நம்ம எத்தனை வெரைட்டி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.